ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சிறப்பான ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறுநீர் கொஞ்சமா சொட்டு சொட்டா வருதா, காரணம் என்ன, அது இதோட அறிகுறின்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம். சிறுநீர் குறைபாடு நோய் என்பது மருத்துவ ரீதியாக அலெக்யூரியா என்று அழைக்கப்படுகிறது. பெரியவர்களுக்கு தினமும் சிறுநீரக வெளிப்பாடு 400 மில்லி லிட்டருக்கு குறைவாக இருக்கும் போதும், குழந்தைகளுக்கு 0.5 மில்லி லிட்டர் அதாவது கிலோகிராம் 1 மணி நேரம் குறைவாகவும், பிறந்த குழந்தைக்கும் 1 மில்லி லிட்டர் கிலோகிராம் 1 மணி நேரம் குறைவாக சிறுநீரக குறைவு இருப்பது இந்த நோயின் அறிகுறியாகும். இது ஹைபோயூரெசிஸ் என்று அழைக்கப்படுகிறது, அதாவது போதுமான சிறுநீர் வெளிப்பாடு இல்லை என்று அர்த்தமாகும். இந்த அலெக்யூரியா மருத்துவ வார்த்தைகளின் படி கடுமையான சிறுநீரக செயலிழப்பு சிறுநீரக காயம் போன்று அழைக்கப்படுகிறது. அலெக்யூரியா சிறுநீரக செயலிழப்பின் ஆரம்ப கால அறிகுறியாகும். இந்த அலெக்யூரியா விளைவுகள் சிறுநீரக முன்கணிப்பு, பிந்தைய சிறுநீரக பாதிப்பு இவற்றை விவரிக்கிறது. சிறுநீரக முன்கணிப்பு, இது சிறுநீரகங்களுக்குள் இரத்த ஓட்டம் தொடர்பான பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. சிறுநீரகங்களில் இரத்த ஓட்டம் சரியில்லை என்றால் அதில் செயலிழப்பு ஏற்படுகிறது. இந்த இரத்த ஓட்ட இழப்பு சிறுநீர் வெளிப்பாட்டை குறைக்க ஆரம்பித்து விடும். அலெக்யூரியா வகைகளை பார்ப்போம். உள்ளார்ந்த சிறுநீரக கோளாறுகள், வெளிப்புற சிறுநீரக கோளாறுகள், முன்கணிப்பு சிறுநீரக பாதிப்பின் விளைவுகள், சுவாச குழாய் நோய், இரத்த சர்க்கரை நோய், ஃபெனிடோலியல் அல்பேசியா, இரத்த கசிவு, பிறப்பு, இதய கோளாறு, அலெக்யூரியா அறிகுறிகள். நீர்ச்சத்து பற்றாக்குறை சிறுநீர் குறைபாடு ஏற்பட முக்கிய காரணம். நீர்ச்சத்து பற்றாக்குறை, போதுமான நீர் உங்கள் உடலில் இல்லாத போது வெளியேறும் சிறுநீரின் அளவும் குறைய ஆரம்பித்துவிடும். இந்த நீர்ச்சத்து பற்றாக்குறையால் வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், வாந்தி போன்றவைகளும் ஏற்பட ஆரம்பித்துவிடும். உங்களுடைய சிறுநீரகம் தேவைப்படும் நீரை உங்கள் உடலிலிருந்து எடுக்க ஆரம்பித்துவிடும். சிறுநீர் பாதை அடைப்பு என்பது சிறுநீரை வெளியேற்ற முடியாத நிலையாகும். இந்த அடைப்பு 2 சிறுநீரகங்களையும் பாதிப்படைய செய்துவிடும். இந்த பாதிப்பால் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். இந்த சிறுநீரக அடைப்பு வாந்தி, உடல்வலி, குமட்டல், காய்ச்சல் மற்றும் சிறுநீரக உறுப்பு வீக்கம் போன்றவற்றை ஏற்படுத்தும். சில மருந்துகள் நமது நோயை குணப்படுத்தி சென்றாலும் சில பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தி செல்கிறது. உதாரணமாக டயூரிடிக்ஸிக், ஆன்டிகோலிஜர்கஸ், கீமோதெரபி, தடுப்பாற்றல் மருந்துகள் போன்றவை குறைந்த சிறுநீர் வெளிப்பாட்டை ஏற்படுத்தும். ஆன்டிபயாட்டிக் மருந்துகளான ஆஞ்சோடென்சின், என்சைம், என்ஐசெம், இன்கிபிட்டர் மற்றும் ஜெண்டமைசின் போன்றவை உங்கள் உடலில் சிறுநீர் வெளிப்பாட்டை குறைக்கிறது. இந்த அலெக்யூரியாவால் உடலில் உள்ள ஏதாவது காயங்கள், வெட்டுக்கள் வழியாக இரத்த இழப்பு ஏற்பட ஆரம்பித்துவிடும். இது ஏற்பட காரணம் அடைப்பட்ட சிறுநீரகம் செயல்பட போதுமான இரத்தம் தேவைப்படுகிறது. இதனால் இந்த இரத்த இழப்பு ஏற்படுகிறது. அலெக்யூரியாவால் போதுமான சிறுநீர் வெளியேறாமல் போவதால் உடலில் நச்சுக்கள் தேங்க ஆரம்பித்துவிடும். இதனால் இரத்த ஓட்ட பாதை சீராக இல்லாமல் குறைந்த சிறுநீரக பாதை செயல்பாட்டை கவனிக்க வேண்டி இருக்கும். உடம்பில் நீர்த்தேக்கம், கருப்பு கலரில் சிறுநீர் வெளியேறுதல், சோர்வு, உடம்பு வலி, குமட்டல், வீக்கம், காய்ச்சல், வாந்தி இந்த நோயின் அறிகுறிகளாகும். அலெக்யூரியாவை சில மருத்துவ சிகிச்சைகள் மூலம் கண்டறியலாம். மேலும் நாங்கள் சொன்ன இந்த அறிகுறிகள் தென்படும் போதும் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. உங்களுடைய சிறுநீர் வெளிப்பாட்டை பொறுத்து மருத்துவர் உங்களை பரிசோதித்து ஆலோசனை கூறுவார். அவர் கூறுவதை பொறுத்து நீங்கள் சில பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். இரத்த பரிசோதனை மூலம் சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீர் பாதை தொற்று, இரத்த கசிவு, இரத்தத்தில் அதிக அளவில் கெமிக்கல் கலந்திருப்பது, சிறுநீரக கருக்கள் போன்றவற்றை அறிந்து கொள்ளலாம். சிடி ஸ்கேன் உங்களுடைய பெல்விஸ் மற்றும் அடிவயிற்று பகுதியை படம் பிடித்து காட்ட உதவுகிறது. இது அதில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எளிதாக அறிய உதவுகிறது. சிறுநீரக பரிசோதனை மூலம் இரத்தத்தில் உள்ள புரோட்டீன், வெள்ளையணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள், சிறுநீர் பாதை தொற்று, சிறுநீர் பை தொற்று போன்றவற்றை அறிந்து கொள்ளலாம். இன்ட்ராவீனஸ் ஃபைலோகிராம் மூலம் டை அதாவது சாயம் போன்றதை கைகளில் உள்ள இரத்த நரம்புகள் வழியாக சிறுநீரகத்திற்கு செலுத்தி அதன் அமைப்பை, பாதிப்பை கண்டறியலாம். அடிவயிற்றில் அல்ட்ராஸ்கோன் ஸ்கேன் மூலம் அடிவயிற்று பகுதியை ஸ்கேன் செய்து சிறுநீரக பாதையில் ஏதாவது அலர்ஜி மற்றும் தொற்று உள்ளதா என்பதை கண்டறியலாம். சிறுநீர் மாதிரியை எடுத்து கல்ச்சர் பரிசோதனை செய்து அதில் உள்ள பாக்டீரியா வளர்ச்சியை கண்டறியலாம். இது சிறுநீரக பாதை தொற்றை அறிய உதவுகிறது.
இதை சரி செய்வது எப்படி? ஆலிக்யூரியா வருவதை தடுக்க எந்த இயற்கை முறைகளும் இல்லை, ஆனால் உடலை சரியாக கவனிப்பது நல்லது. உங்களுக்கு சிறுநீர் குறைபாடு இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுவதுதான் நல்லது. போதுமான அளவு நீர் அருந்துங்கள். உங்களை நீர்ச்சத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள். வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் உடல்நல குறைபாடு சமயங்களில் நிறைய தண்ணீர் குடியுங்கள். நிறைய தண்ணீர் குடிப்பது உங்கள் எலக்ட்ரோலைட்ஸை உற்பத்தி செய்ய உதவும். ஆலிக்யூரியா பற்றி நிறைய பேர்களுக்கு விழிப்புணர்வு இருப்பதில்லை. இதன் அறிகுறிகளை சாதாரணமாக விட்டுவிடாதீர்கள். உடனே மருத்துவரை அணுகி சீக்கிரம் சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் குறைந்த சிறுநீர் வெளிப்பாடு இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.